हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் ஆறு விஸ்வரூபத்தின் சிருஷ்டி என்னும் தலைப்பில் பதம் பதினான்கு நிர்பின்னே அஸ்வினா சே விஷ்ணோர் ஆவிஷதாம் பதம் சேன சேன்கந்த பிரதிபத்திர் எதோ பவேத் வர்ட் பை வேர்ட் மீனிங் நிர்பின்னே இவ்வாறு பிரிக்கப்பட்டு அஸ்வினவ் இரு குமாரர்கள், நாசே இரு துவாரங்களின் விஷ்ணோக பகவானின் ஆவிசதாம் புகுந்து பதம் பதவி கிரானேன அம்சேன ஒரு பகுதி மட்டும் முகரும் கந்தஷ்ய வாசனை பிரதிபத்தி அனுபவம் யதக உடனே பவேத் ஆகிறது டிரான்ஸ்லேஷன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இரு நாசி துவாரங்கள் தனித்தனியாக தோன்றியதும் இரு அஸ்வினி குமாரர்கள் தங்களுடைய சரியான நிலைகளில் அவற்றிற்குள் புகுந்தனர் இந்த காரணத்தினால் எல்லா பொருட்களின் வாசனைகளையும் ஜீவராசிகளால் முகர முடிந்தது பதம் பதினைந்து நிர்பின்னே துவஷ்டா லோகபாலோ அவிசத் விபோக சக்ஷுஷம்சேன ரூபானாம் பிரதிபத்தி யதோ பவேத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் நிர்பின்னே இவ்வாறு பிரிக்கப்பட்டு அக்ஷினி கண்கள் துவஷ்டா சூரியன் லோகபாலக சூரிய தேவன் அவிசத் புகுந்தார் விபோக பிரம்மா பிரம்மாண்டமானதின் சக்ஷுஷா அம்சேன பார்வையின் ஒரு பகுதியால் ரூபானாம் ரூபங்களின் பிரதிபத்தி அனுபவம் எதக இதனால் பவேத் ஆகிறது ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு பகவானுடைய பிரம்மாண்ட ரூபத்தின் இரு கண்கள் தனித்தனியாக தோற்றுவிக்கப்பட்டன ஒளியின் அதிபதியான சூரியன் பார்வையின் ஒரு பகுதி பிரதிநிதியாக அதற்குள் புகுந்தார் இவ்வாறாக ஜீவராசிகளால் உருவங்களை காண முடிந்தது பதம் பதினாறு நிர்பின்னானி அஸ்ய சர்மானி லோகபாலோ அனிலோ அவிசத் பிராணேன அம்சேன சம்பர்ஷம் ஏனாசௌ எதே வேர்ட் பை வேர்ட் மீனிங் நிர்பின்னானி பிரிக்கப்பட்டு அஷ்ய பிரம்மாண்ட ரூபத்தின் சர்மானி தோல் லோகபாலக நிர்வாகி அணிலக காற்று அபிஷத் புகுந்தார் பிராணேன அம்சேன சுவாசத்தின் பகுதி சம்ஸ்பர்ஷம் ஸ்பரிஷம் ஏன எதனால் அசௌ ஜீவராசி பிரதிபத்தியதே அனுபவிக்க முடியும் டிரான்ஸ்லேஷன் பிரம்மாண்ட ரூபத்திலிருந்து பிரிக்கப்பட்ட தோல் தோன்றிய பொழுது காற்று தேவனான அணிலன் பாதி ஸ்பர்ஷத்துடன் புகுந்தார் இவ்வாறாக ஜீவராசிகளால் தொட்டு உணரக்கூடிய அறிவை உணர முடிந்தது பதம் பதினேழு கர்னாவ் அஷ்ய வினிர்பின் நவ் திஷ்ணியம் ஸ்வம் விவிசுர்திசகோத்திரேனஅம்சேன சப்தசிய சித்திம் சித்தம் ஏன பிரதிபத்தியதே வேர்ட் பைவேர்ட் மீனிங் கர்னௌ காதுகள் அஷ்ய பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட ரூபத்தின் வினிர்பின்னவ் இவ்வாறு பிரிக்கப்பட்டு திஷ்ணியம் ஆளும் தேவதை ஸ்வம் சொந்த விசுசுக புகுந்தார் திஷக திசைகளின் ஸ்ரோத்ரேன அம்சேன கேட்பதற்குரிய கொள்கைகளுடன் சப்தஸ்ய ஓசையின் சித்திம் பூரணத்துவம் ஏன எதனால் பிரதிபத்தியதே அனுபவிக்கப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் பிரம்மாண்ட ரூபத்தின் காதுகள் தோன்றிய எல்லா திக் பாலகர்களும் கேட்பதற்குரிய ஆற்றல்களுடன் அவற்றினுள் புகுந்தார்கள் இவற்றினால் ஜீவராசிகளால் கேட்கவும் ஓசைகளை பயன்படுத்தி கொள்ளவும் முடிந்தது பை சில பிரபுபா ஜெயசிலபிரபாத் காதுதான் ஜீவராசியின் உடல் உறுப்புகளிலேயே மிக முக்கியமானதாகும் தூரத்து செய்தியையும் அறியாத விஷயங்களையும் எடுத்துச் செல்வதற்கு ஓசை மிகவும் முக்கிய சாதனமாக பயன்படுகிறது பூரணத்துவம் அடைவதற்குரிய ஓசை அல்லது அறிவு காதுகளின் வழியாக புகுந்து ஒருவரது வாழ்வை வெற்றியடைய செய்கிறது வேத முறைப்படியான அறிவு முழுவதும் செவிகளின் மூலமாகத்தான் பெறப்படுகிறது இவ்வாறாக ஓசை மிகவும் முக்கியமான அறிவிற்கு மூலமாக விளங்குகிறது பதம் பதினெட்டு துவசம் அஸ்ய வினிர்பின் நாம் விவுசுர் திஷ்ணியம் ஔஷதி அம்சேன ரோமபிகி கண்டும் ஏர் அசௌ பிரதிபத்தியதே வேர்ட் வேர்ட் மீனிங் த்வசம் தோல் அஸ்ய பிரம்மாண்ட ரூபத்தில் வினிர்பின்னாம் தனித்து தோன்றியிருப்பதால் விவுசுக புகுந்தனர் திஷ்ணியம் ஆளும் தேவர் ஓஷதீக உணர்ச்சிகள் அம்சேன பகுதிகளுடன் ரோமபிக உடலிலுள்ள ரோமங்களின் வாயிலாக கண்டும் அறிப்புணர்ச்சி எய்க எதனால் அசௌ ஜீவராசி பிரதிபத்தியதே அனுபவிக்கிறது டிரான்ஸ்லேஷன் தோளின் தனித்தோற்றம் ஒன்று உருவான பொழுது உணர்ச்சிகளை ஆளும் தேவர்களும் அவர்களின் பகுதிகளும் அதற்குள் புகுந்தனர் இவ்வாறாக ஸ்பர்ஷத்தின் க காரணத்தினால் ஜீவராசிகள் அரிப்புணர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் உணர்கின்றன பைஷில பிரபா ஜெய்ஷில பிரபாத் புலன் உணர்வுக்கு இரு முக்கிய பொருட்கள் உள்ளன ஸ்பரிஷம் மற்றும் அரிப்புணர்ச்சி இவ்விரண்டும் உடலிலுள்ள தோளினாலும் ரோமங்களினாலும் ஆளப்படுகின்றன ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரரின் கருத்துப்படி ஸ்பரிசத்தை ஆளும் தேவதை உடலுக்குள் புகுந்து செல்லும் காற்றாகும் மற்றும் உடலிலுள்ள ரோமங்களை ஆளும் தேவதை தேவதை ஓஷத்தியம் ஆகும் தோளுக்கு உணர்வளிக்கும் பொருள் ஸ்பரிஷமும் உடலிலுள்ள ரோமங்களுக்கு உணர்வளிக்கும் பொருள் அறிவுணர் அறிப்புணர்ச்சியும் ஆகும் பதம் பத்தொன்பது மேற்றம் தஷ்ய வினிர்பின்னம் ஸ்வதிஷ்ணியம் க உபாவிஷத் வேதச அம்சேன ய ஏனா ஏனாசாவ் ஆனந்தம் பிரதிபத்யதே வேர்ட் பை வேர்ட் மீனிங் மேற்றம் புற பாலொறுப்புக்கள் தஷ்ய பிரம்மாண்ட ரூபத்தின் வினிர்பின்னம் பிரிக்கப்பட்டு ஸ்வதிஷ்ணியம் சுயநிலைக்காக முதல் ஜீவராசியான பிரம்மா உபாவிசத் புகுந்தார் ரேதசாம் அம்சேன விந்து பகுதியுடன் ஏன எதனால் அசௌ ஜீவராசி ஆனந்தம் சிற்றின்பம் பிரதிபத்தியதே அனுபவிக்கிறது டிரான்ஸ்லேஷன் பிரம்மாண்ட ரூபத்தின் புற பாலுறுப்புகள் தனியாக தோன்றிய போது முதல் ஜீவராசியான பிரஜாபதி அவரது ஒரு பகுதி விந்துடன் அவற்றினுள் புகுந்தார் இவ்வாறாக ஜீவராசிகளால் சிற்றின்பு சுப சுகத்தை அனுபவிக்க முடிகிறது பதம் இருபது குதம் பும்சோ வினிர்பின் நம் மித்ரோ லோகேச ஆவிசத் பாயுனா அம்சேன ஏனா ஏனசௌ விசர்க்கம் பிரதிபத்தியதே வேர்ட் பை வேர்ட் மீனிங் குதம் மலத்வாரம் பும்சக பிரபஞ்ச ரூபத்தின் வினிர்பின்னம் தனியாக தோன்றியதால் மித்ரக சூரிய தேவன் லோகஈஷக மித்ரன் என்ற ஆளும் தேவர் ஆவிசத் புகுந்தார் பாயுச அம்சேன மலம் கழிக்கும் முறையின் ஒரு பகுதியுடன் ஏன எதனால் அசௌ ஜீவராசி விசர்க்கம் மலம் கழித்தலை பிரதிபத்தியதே செய்கிறான் டிரான்ஸ்லேஷன் மலத்வாரம் தனியாக தோன்றியது மித்திரன் என்ற ஆளும் தேவர் மலம் கழிப்பதற்குரிய பகுதி உறுப்புகளுடன் அதற்குள் புகுந்தார் இவ்வாறாக ஜீவராசிகளால் மலத்தையும் சிறுநீரையும் கழிக்க முடிகிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் ஆறு விஸ்வரூபத்தின் சிருஷ்டி என்னும் தலைப்பில் பதங்கள் பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது உடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்கி ஜெய் ஸ்ரீல ஜெய்